ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இது வந்து ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் வந்து நம்ம ஸ்கின் கேருக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இது எதுக்காக பண்ணுறோம், நம்ம இது அப்ளை பண்ணால் அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெயில் டைமில் வந்து இந்த அக்னி ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது இந்த சன்பர்ன் அதை எடுக்கிறதுக்கு, இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது, அப்புறம் கையில் வந்துட்டு பயங்கர ஸ்கின் டேன் ஆகிருக்கும், ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ், நார்மல் வாஷ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு முதல்ல நமக்கு ஒரு ஆலிவ் ஆயில் தேவை. ஸோ நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எது எந்த பிராண்ட் பிடிக்குதோ, ஸோ அது ஒரு ஆலிவ் ஆயில் ஒன்று தேவை, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அது போக இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரோஸ் இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஸு, ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த பேபி பிங்க் அளவு அந்த பன்னீர் ரோஸ் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு சேர்க்கணும், பாக்கி வேறு எந்த ரோஸஸும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கலையா, ஸோ அது பார்த்துங்க. இந்த பன்னீர் ரோஸ் எடுத்து நான் நல்லா காய வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதவும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரோஸையும் அதில் போட்டுவிட்டு நம்ம ஒரு 2 days நல்லா அதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், நெயில்ஸில், ரெண்டாவது கையில் இந்த சன் டேன் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பார்ட் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுறது பண்ணிக்கிங்களா. ஆப்வியஸ்லி ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு நான் கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட எது அவைலபிள் இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 days அல்லது 1 maximum 2 days விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 days கூட விட்டுருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டோம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு. இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின்னிலேருந்து இது ஹேர்லேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, வேறு எந்த ரோஸும் எடுக்கக்கூடாது, பன்னீர் ரோஸ் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ஆலிவ் ஆயிலும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 days அல்லது விட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக இது கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்போ எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா, ஸோ இது கூட நல்லா பிளெண்ட் ஆகி இந்த ஜூஸஸ் ஃபுல்லாக அதில் உள்ளே இறங்கிடும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம், இல்லை இன்கேஸ் ஃபேஸ்லேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கழுத்துக்கு பின்னாடி கையில் டேன் ஆகிருக்க எல்லா பிளேசஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாஷ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே என்ன அப்ளை பண்ணாலும் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும், கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக எங்கெங்க சன் டேன் ஆகிருக்கோ, ஸோ அக்னி இருக்கோ, டார்க்னஸ் இருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இது முகத்துக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்தந்த பார்ட்டுக்கு நெயில்ஸுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது, நெயில்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, ஹேண்ட்க்கு, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.